ஓம் தத்புருஷாய பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கில் அப்படிங்கிறத விட கோடிக்கணக்கான பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்களை ஆன்மீக ரீதியான சந்தேகங்களை அல்லது ஜோதிட ரீதியான சந்தேகங்களை பொதுவான சமூக ரீதியான சந்தேகங்களை கூட ஏன் உளவியல் ரீதியான சந்தேகங்களை கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் உங்களை விட எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் கடந்த வாரத்தில் வந்து ஒரு நேயர் இந்த ஆஸ்ட்ரோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவான் கேட்குற கேள்வி சார் எனக்கு வந்து ஜாதகத்தின் மேத நம்பிக்கை இல்லை ஏன் சாமி மீது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா எனக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து நல்ல உத்தியோகம் இருந்துகிட்டு இருக்குது மாதமான கை நிறைய சம்பளம் அதாவது ஒரு எழுவத்தையாயிரம் எண்பதாயிரம் எனக்கு சம்பளம் வருது ஆனால் சம்பளத்தை விட வருஷத்துக்கு ஆறுநூறு கோடி ஏழுநூறு கோடி எனக்கு வந்து உபரியாகவே அதாவது வேறு வகையில் எனக்கு இனமாகவே கிடைக்கிது அளவுக்கு எனக்கு வருட வருமானம் பல கோடி கணக்கில் இருக்குது இருந்தாலும் எனக்கு வந்து குடும்பம் குழந்தைகள் இருந்தால் கூட அவங்க என்னோடு இல்லை நான் தனியாக தான் இருந்துகிட்ருக்குறேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு வந்து உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது சாமி மீது எனக்கு அதிகமான பற்றுதல் இல்லை விருப்பம் இல்லை ஆனால் ஏஸ்ட்ரோ திரிசிட்டி நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி அதிகபட்சமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க குலதெய்வத்தை பற்றி முதன் முதலாக உங்கள் மூலமாக தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்னுடைய ஜாதகத்தை உங்கள் கிட்ட பார்க்கவும் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் ஏஸ்ட்ரோ திரிசிட்டி நிகழ்ச்சியில் அல்லது உங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்கிறது வந்து சாமிக்கு முக்கியம் சொல்கிறீங்க ஆன்மீகம் முக்கியம்னு சொல்றீங்க ஜாதகம் முக்கியம்னு சொல்றீங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பொதுவாகவே புராணம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு புதுமையாக சொல்லிட்டு இருக்கிறீங்க இது வெள்ளம் சந்தோஷம் தான் எனக்கு சுருக்கமான கேள்வி சாமி முக்கியமாக ஜாதகம் முக்கியமாக அதை வந்து நீங்கள் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் எனக்கு டெலிஃபோன் சொல்ல வேண்டாம் இமெயில் சொல்ல வேண்டாம் இதே ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நீ கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்களுடைய அந்த என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு நூற்றம்பது பேர் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நான் கண்டிப்பாக நாங்கள் பார்ப்போம் அப்படிங்க விஷயத்தை சொல்லியிருக்கீங்க இது சந்தோஷமான விஷயம்தான் நீங்கள் சாமியை நம்புறீங்க சாஸ்திரத்தை நம்புறீங்க அப்படிங்கிறத விட இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சி மீது நீங்கள் மகிழ்ச்சியோடு ஈடுபாடு வச்சிருக்கிறது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமாகவும் இருக்கும் அதே மாதிரி இறைவனின் கருணை அப்படிங்கிறது வந்து எந்தெந்த மாதிரியான அமைப்பில் வந்து விளையாடுது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ உங்களுடைய கேள்விக்கு வர்றோம் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தோடு குழு குடும்பம் குழந்தை குட்டியோடு சேர்ந்துருக்கணுங்கிறது நீங்கள் சொன்னீங்க இல்லையா சம்பளங்கிறது வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரம் வந்து இருந்தால் கூட வருமானம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு வந்து ஆறுநூறு கோடி எழுநூறு கோடி சம்பாதிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா அதற்கு மேலே குடும்பத்தோடு சந்தோஷமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோடு தீர்க்க ஆயிலோட தீர்க்க ஆயுளோட திரகாத்திரமான திரே திரேகத்தோடு வாழணும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை வாழ வைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் அடிப்படையாக சொல்லி ஒரு ஜாதகத்தில் அல்லது பொதுவாகவே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி ஒரு ஜாதக ரீதியாக அதாவது நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஜாதகம் முக்கியமாக அல்லது சாமி கும்பிட்றோம் சாமி முக்கியமாக சாமி கும்பிட்றவங்களுக்கு ஜாதகம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அல்லது ஜாதகமே சரியில்லாமல் இருக்கும் பொழுது சாமி எதுக்கு அப்படிங்கிற பல்வேறு கேள்வி வரும் இல்லையா பொதுவாகவே ஜாதகம் அப்படிங்கிறது அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜாதகம் எந்த நேரத்துலையும் சாஸ்திரத்தை பற்றியோ ஜாதகத்தை பற்றியோ நீங்கள் பார்த்துட்டு பயப்பட வேண்டாங்க ஜாதகமாக இருந்தாலும் சாஸ்திரமாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷாலை வந்து

அல்லது அந்த மனுஷாளுக்கு தைரியப்படுத்துவதற்காகத்தான் சாஸ்திரம் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த நாளிகையிலும் ஒரு சாஸ்திரம் ஒரு மனுஷனை வந்து அதாவது தைரியம் இழக்க செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் பயமுறுத்துறோம் இல்லையா ராகு பார்க்குது கேது பார்க்குது இந்த இந்த பயம் அந்த பயம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகத்திலும் ராகு பகவானாக இருந்தாலும் கேது பகவானாக இருந்தாலும் குரு பகவானாக இருந்தாலும் சனி பகவானாக இருந்தாலும் பார்க்க தான் செய்யும் பார்வை இருந்துட்டு இருக்கும் அந்த பார்வை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்காகவோ அல்லது வாழ்நாள் முழுவதும் பயப்பட சாப்பிடுவதற்காகவோ தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் பார்க்கலாம் இருக்கிறக்காக நம்ம சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி உலக வாழ்க்கையில் வந்து ஜாதகம் அப்படிங்கிறது கிரகங்களுடைய பார்வை இருக்க செய்யும் ஆனால் அந்த பார்வைக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பின் மீது உங்களுடைய செயலின் மீது மற்றவர்கள் பார்வை விழுகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்க்கும்பொழுது ஒருவருக்கு நல்ல யோகம் இருக்குது அல்லது இன்னொருவருக்கு வந்து தோஷம் இருக்குது அல்லது இன்னொருவருக்கு வந்து கெட்ட காலமாக இருக்குது அல்லது இன்னொருவருக்கு வந்து நிதானமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாகவே அஞ்சு வயசில் சுறுசுறுப்பு இருக்கும் பதினெட்டு வயசில் ஓடுற பாம்பு மிதிக்கிற ஒரு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் ஒரு பயம் இல்லாத ஒரு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தொம்பது வயசு முப்பது வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் வந்து சில விஷயங்களை புரிஞ்சு சின்ன வயசில் வரக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை பற்றி பின் விளைவுகளை பற்றி புரியாத ஒரு தைரியமாக இருக்கும் அதுவே முப்பது வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய பின் விளைவுகளை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தைரியமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வயசான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த நிதானத்தோட கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய பக்குவம் இருந்துகிட்டு இருக்கும் இதுதான் ஜாதகம் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான அதாவது நீங்கள் பிறந்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கல்வி உங்களுக்கான உத்தியோகம் உங்களுக்கான திருமணம் உங்களுக்கான புத்திரபாகியம் உங்களுக்கான கௌரவம் உங்களுக்கான பட்டம் பதவி அரசு அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயம் உங்களுக்கான ஆயில் தீர்க்கம் அதாவது தீர்க்காயுசு இத்தனை விஷயங்களும் தெரிஞ்சிக்க முடியும் ஜாதகத்தில் அதே சமயத்தில் இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தடை ஏற்பட்டுருந்துன்னு வைங்களே பொதுவாக இந்த விஷயம் பூரா ஏறத்தாழ எல்லா ஜாதகம் கொடுத்துருக்கோம் எல்லா ஜாதகருக்குமே கௌரவம் இருக்கும் புகழ் இருக்கும் யோகம் இருக்கும் சரித்திரம் படிக்கக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கும் எல்லா ஜாதகருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனம் சேரக்கூடிய செல்வம் சேரக்கூடிய குடும்பம் நடத்தக்கூடிய மனைவி அமையக்கூடிய புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய இவ்வளவு யோகங்கள் இருந்துகிட்டு இருக்கும் லட்சத்தில் ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டும்தான் திருமணமாகாத சன்னியாசி யோகம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை யோகம் இருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு இந்த யோகமல நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அதே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகம் அவங்களுக்கு கிடைக்கிறதில் வந்து தடை இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகம் இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷம் தான் ஆனால் அந்த யோகம் வந்து எந்த வயசில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம் அந்த குறிப்பிட்ட வயசு வந்தும் அந்த குறிப்பிட்ட யோகம் உங்களுக்கு பலிதமாகல அல்லது உங்களுக்கு கிடைக்கல அல்லது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் உங்கள் கூட உள்ள மற்றவங்களுக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம சாமியை நம்பக்கூடிய சாமி

குளிகை காலம் மாறுது இவ இதுவெல்லாம் சரியாகவே இருந்தால் கூட இதே நாள் அடுத்த வாரம் ஏழு நாள்ல வந்துட்டால் கூட அதே நாளில் தேதி மாறுது திதி மாறுது அப்படிங்கிற இந்த மாதிரி மாறுபட்ட கோணங்களில் தான் பஞ்சபோதம் இருந்துகிட்டு இந்த மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய இதே பஞ்சபோதம் உங்களுக்கான யோகங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு கடவுள் வழிபாடு ஒன்று தான் கை கொடுக்குது அந்த கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய முழு முதற் கடவுள் விநாயகர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பிறப்பிலிருந்தே உங்களுக்கு சிறப்பு சேர்க்க இருக்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு தான் மிக மிக முக்கியமாகிட்டு இருக்குது அதனால் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களையோ அல்லது வரக்கூடிய ஒரு சில கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளையோ முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய கண்ணாடி அப்படிங்கிறது திரும்பவும் சொல்கிறேன் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய மறக்க முடியாத சிறப்புகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய அல்லது உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருந்துன்னு வைங்களே இந்த யோகமான இந்த காலத்தில் நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து முறையான செல்வத்தை சொத்து சுகங்களை தேடி விஷயத்தை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய போதனை தான் ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாதனைக்கு மிகப்பெரிய போதனை வேணும் இல்லையா அந்த போதனை மற்ற யாராலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய போதனைகளையும் மிகப்பெரிய ஆலோசனைகளையும் மிகப்பெரிய மனோதைரியையும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய அம்சம் தான் இந்த சாஸ்திரத்தில் நம்ம மறந்துட வேண்டாம் அதனால ஜாதகம் அப்படிங்கிறது நீங்கள் ஜாதகம் பார்த்து தான் தான் ஆகணும் ஜாதகம் பார்த்தா நல்லா இருந்துகிட்டு இருக்க முடியும் பார்த்தா தான் கல்யாணம் பண்ணணும் எந்த ஒரு சாஸ்திரமும் உங்களை வந்து பயமுறுத்த கிடையாதுங்க 对。<laughs> நல்ல காலம் என்று சொல்லக்கூடிய நல்ல காரியம் என்று சொல்லக்கூடிய சத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்கள் அல்லது சுபகாரியங்கள் நடத்தும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை ஜாதகம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய மனமே உங்களுக்கு ஒரே நிலையாக இருக்கிறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மனம் சேருறது இல்லையா அந்த இரண்டு மனம் சேர்ந்து தான் திருமணம் இரண்டு மனங்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் வந்து எதிரும் புதிராக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பொருத்தம் பாரு ஜாதகம் பார் நல்ல முகூர்த்தம் பார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நீ பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ணா திருமண வாழ்க்கை பலிதமாகாது அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணா திருமண வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்ல கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய பட்டம் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக யோகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்காமலேயே பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு மிகப்பெரிய உச்சத்துக்கு போகும்

சின்ன சின்ன பரிகாரங்களோ செஞ்சு அந்த யோகத்தை முழுமையாக அணிவிக்கக்கூடிய பாக்கியத்தை அதே கடவுள் உங்களுக்கு அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது தான் பொதுவான விதியாக இருந்துகிட்ருக்குது அந்த கடவுள் கூட எந்த கடவுள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் கடவுளில் கூட வந்து உங்களுக்கு சாதகமான கடவுள் யார் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி அதனால் நிகழ்ச்சியில் கேள்வி கேட்ட நேயர் வந்து கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து தான் ஆகணுங்கிற விஷயத்தை அந்த நிகழ்ச்சியில் சொல்ல கிடையாதுங்க ஜாதகம் பார்ப்பது அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகம் சுர்க்கமாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அதே மாதிரி சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்கு ஆரம்பம் இருக்குதோ அதே விஷயத்துக்கு முடிவு இருக்கும் இல்லையா அந்த முடிவு அப்படிங்கிறது விதி அந்த முடிவு நல்ல முடிவாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடவுள் வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் சட்டமாக இருந்தாலும் ஜாதக கட்டமாக இருந்தாலும் திட்டமாக வாழ முயற்சிப்பது நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழ் மான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்